போந்தா என்ன கேட்ட தாத்தா துணி கேட்டாரா இங்க பாருங்க அவங்க தாத்தா வண்டி இதுவாயிச்சு ரிப்பேர் ஆயிருச்சுன்ட்டு ரெடி பண்ணி இருக்காரு குழந்தை எவ்வளவு வேலை செய்யறா பாருங்க தாத்தாக்கு வேலை செய்யறா தாத்தாக்கு பாருமா பாருங்க அவங்க தாத்தாக்கு வந்து வேலை ஐயோ அவ தொடக்கிறாளா அவ தொடக்கிறாளாம் வண்டி தொடக்கிறாளாம் வண்டியில போனா வண்டி போதுமா பாருங்க இப்பயும் அவங்க தாத்தாக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றா பாருங்க ஸ்ரீவாணி என்னம்மா பண்ற என்ன ஸ்ரீவாணி பண்ற இங்க பாரு அம்மா பாரு ஸ்ரீவாணிமா தாத்தாக்கு வண்டி தொடக்கிறியா கூட சரி தொடி சீக்கிரம் தொடி என்ன எல்லாருக்கும் ஒரு ஹலோ ஹாய் சொல்லுங்க எங்க போற நானா நானா இங்க பாருங்க அவங்க தாத்தா குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாருன்னு தண்ணி எத்தனை இருக்கா தண்ணி யாருக்கு தாத்தாக்கா பொறுமையா வாமா ஓடிறக்கூடாது பொறுமையா வரணும் தாத்தாக்கு தண்ணியா துணி கொடு தண்ணி எத்தனை வந்து குத்துட்டு வண்டி துவச்சுனுக்குறா முழுகணுமா நாங்க யாரும் போகலன்ட்டு அவளே போய் கதவு திறந்துனுக்குறா தர நைனா தர வாங்கிக்கூடாது உண்டி வேணுமா ஸ்ரீவாணிமா கடையில இருந்து சில்லறைங்க எடுத்துன்னு வந்துட்டு இங்க கையில இருக்கா அவளுக்காக உண்டி வாங்கி வச்சிருக்கீங்க இப்ப சிறு சேமிப்பு பெரிய வேலைன்ட்டு வந்து சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து அதனால பாப்பாக்குனே அது உண்டிங்க இவ இப்ப காசுன்னு போடல அது ஏதாவது ஜாலி என்டர்டைன்மெண்ட் போட்டு எடு 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 போடுங்க அழகா உண்டியில போட்டுருக்கா பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது இந்த உண்டி பார்த்தீங்கன்னா பாப்பாக்குன்னு வாங்கின உண்டி பாப்பா உண்டி தான் இது அவளுக்குன்ட்டு வந்து எந்த காசு கேட்குறாலோ நோட்டா இருந்தாலும் சரி சில்லறையா இருந்தாலும் சரி அவகிட்ட குதிரும் இந்த வாயில வைக்கிற பழக்கம்லாம் இருக்காது பாப்பா கிட்ட இருந்தாலும் நாங்கள் சுற்றி ஏன்னா வீடியோவும் எடுத்துட்டு இருக்கோம் சுற்றி உக்காந்துட்டு தான் நம்ம மாமா பார்த்துருப்பாரு நானும் பார்த்துருப்பேன் அம்மா வீடியோ எடுத்துருப்பாங்க அதனால ஏதோ பயப்படுற மாதிரிலாம் இருக்காது அவ இதெல்லாம் வாயிலே வைக்க மாட்டான் நல்ல பழக்கம் இதுல என்ன ஒண்ணு பாப்பாக்கு இது காசுன்னு இன்னும் தெரியல அது காசுன்னு தெரியறப்போ ஐயோ இவ்வளவு காசு நம்ம சேர்த்து வச்சோமா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவா இது வந்து பாத்தீங்கன்னா சில்லறை நான் எடுத்து வச்ச சில்லறைங்க அந்த சில்லறை எல்லாம் எடுத்து ஒரே அடமுச்சு இப்ப போட்டுன்னு இருக்கா அதால அவளுக்கு ஒரு ஜாலி போட்டோம் எவ்வளவு நேரம் போட்டோமோ போட்டோன்னு விட்டு இருக்கு என்ன பண்ற ஸ்ரீவாணிமா ஸ்ரீவாணி தங்கம் ஒரு ஒரு காசா எடுத்து போட்டுக்கிறான் கீரை சிகப்பு பொன்னாங்க அணிக்கீரை ஆமா அது பருப்புல போட்டு கடையிலான்னு இருந்தோம் அஷ்டா அவங்க அம்மாவை பாருனா டேஸ்ட் பாரு ஐயோ ஐயோ அது நாயா தெரிய போடி எப்படி இருக்குது அம்மா டேஸ்ட் வரும்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு சகப்பு பொண்ணாங்க நிற்கிற கடைஞ்சி எடுத்தாச்சு ஒரு வழியாக ஏன்னா பருப்பு சட்டியில் வந்து ரொம்ப கடைய முடியாதுல்ல
ஆனா பருப்பு செட்ல கரைஞ்சாதான் நமக்கு டேஸ்டா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த கீரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் புளி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இருந்தாலும் மறுபடியும் பூண்டு போடணும்ல நம்ம. நீங்க பெரிய வெங்காயம் போறதோட சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு நாலு பல்லு சாம்பார் வெங்காயம், ஒரு நாலு பல்லு பூண்டு, ரெண்டு தக்காளி, கொஞ்சோண்டு புளி, அது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டு கடையினாங்க, அப்போதான் டேஸ்டா இருக்கும். பருப்பு சட்ல கரைஞ்சாதான் நல்லா இருக்கும். இன்னொன்னு ருபுகல்ல கரைஞ்சா கூட நல்லா இருக்குங்க டேஸ்டா. இந்த ருபுகல்லு அமீல இதுல எல்லாம் அரைச்சா சூப்பரா இருக்கும், டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். இந்த மிக்சில எல்லாம் ஒரு ஒரு சிலர் அரைப்பாங்க, அது எப்படி அரைப்பாங்கன்னா வந்து அவங்களால கடைய முடியாதுன்னு அரைப்பாங்க. மிக்சில அரைப்பாங்க, அது எதுக்குன்னா வந்து கடைய முடியாது டைம் ஆயிடுச்சுன்ட்டு மிக்சில போட்டுருவாங்க. நம்ம வந்து புதுசுல கல்யாணம் புதுசுல எனக்கு சாப்பிடவே மாட்டாங்க. அது பாருங்க யூயூ இல்லையா, வாயப்பாரா மொத்தத்தையும் ஸ்டீவானியா சூப்பராக இருக்குது. சரி அது ஒன்று இருக்குதுல்ல புடுமா, அது செம்ம பெருசு புட்டுட்டி அம்மா நீ புடுமா புடுமா. நீ அது மாதிரி காயா இருந்தாதான் சாப்பிடுவேன். ஆமா பழமா தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு இந்த காயா இருக்குது தாங்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்படிதாங்க பிடிக்கும். எப்படி இருக்குமா, நல்லா இருக்கா? எப்பவுமே வந்து நம்ம மரங்க வெளியே இருக்குது, நம்ம மரத்துல பழுத்துது அப்படியே சிங்காயா. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த கோட்டை அந்த உள்ள இருக்குது நடுவில் இருக்குது எடுலல்தா. நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. நான் எனக்கா ஏய் நல்லா இருக்க, சூப்பராகுது சூப்பராகுது சூப்பராகுது. அங்கே பாருங்க அடுத்து என்ன ஒரு லல்தா, அதை பாருங்க அங்கே எப்படி கையை போட்டு மேலே தூங்கின்னு இருக்கா ஸ்ரீவாணி. இங்கே பாருங்க ஸ்ரீவாணி எப்படி தூங்கிட்டு இருக்கா பாருங்க, கை மேலே போட்டுன்னு தூங்கின்னு இருக்கா, அப்படி தூங்கிட்டு இருக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இந்த டைம்ல சித்தாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா மறக்காம பிடிக்காம பண்ணுங்க. எனக்கு இது போதும். இப்போ வந்து மாமாவுக்கு தானே, மாமாவுக்கு இந்த மாதிரி இருந்தாதான் பிடிக்கும். நாங்களும் நிறைய பேர் திட்டுவோம், இருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி இருந்தாதான் நான் சாப்பிடுவேன்னு. மாமா கொடுத்துடலாம், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் வாங்க. என்ன கலகா பருப்பு போட்டுன்னு இருக்க? ஆமா கடைக்கு இல்ல, சரி போட்டு வச்சிட்டோம்னா விட்டுட்டு கரெக்டா இருக்கும். சர்க்கரையும் ஆயிடுச்சுல, அதான் சர்க்கரை. இப்போதைக்கு வந்து ஒரு குட்டி குட்டி கடை வச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு ரொம்ப கிடைச்சிச்சு. ஒரு கமல் ஸ்டோரோ இல்ல ஒரு ஸ்ரீவாணி ஸ்டோரோ இல்ல அப்பா பேரு ஒரு கார்த்தியப்பா ஸ்டோரோ இல்ல அம்மா பேரு சொல்லி ஒரு தனலட்சுமி ஸ்டோரோ இந்த மாதிரி எதுனா ஒரு ஸ்டோர் ஓபன் பண்ணலாம். அப்படி இல்லையா நம்ம டிங்கு பிங்கு பேரு சொல்லி ஒரு டிங்கு பிங்கு ஸ்டோரும் ஒன்று ஓபன் பண்ணலாம். இல்ல யாரு பேரும் இல்ல, ஸ்ரீவாணி ஸ்டோர் தான் ஓபன் பண்ணுவோம். இல்ல யாரு பேரும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபர்கள் பேருன்னு சொல்லி போட்டுருவோம். நிறைய பேர் வந்து பேரு மறந்துடும், நல்ல பேர் சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கே வந்து மூணு ஆர்டர் கொரியர் வந்திருக்கு சொல்லி போன் பண்ணாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஏற்றி வச்சு அவங்க கையோட வச்சு அந்த சாமி இது வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட அவங்க வீட்டில் என்ன அவங்க வீட்டில் பூஜாரியில் வந்து என்ன சாமி இருக்குன்ட்டு நம்ம கிட்ட காட்டுறாங்க அந்த சாமி கிட்ட வச்சு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க, எங்கள் பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றிங்க. ரொம்ப நன்றிமா உங்களுக்கு, அதனால சொல்ற ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கோம். உங்களால் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆர்டர் கொடுங்க. உங்களால் முடிஞ்சது கொடுங்க, கமலுக்கு ஸ்ரீவாணி பேர் சொல்லி ஆர்டர் கொடுங்க. எங்கள் பையனை கொஞ்சம் அப்படி திருக்கி விடுங்க, உங்களால் தான் அவனுக்கு கொஞ்சம்
இதுவெல்லாம் வந்திருக்கு. ரசிகர்கள் வந்து அது சினிமா ரசிகர்களுக்கு வருது, அந்த மாதிரி நீங்க எல்லாம் ஒரு ரசிகருங்கம்மா. அது வந்து சொல்ல முடியாத வார்த்தைங்க அது உங்களால. ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் சைடு வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க, ஒரு 10 பாக்ஸ் கிட்ட வந்து வாங்கி போனாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷம். அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த 10 பாக்ஸோட நிறுத்திடாதீங்க, என்கிட்ட ஒரு 100 பாக்ஸ் ஆர்டர் எடுத்துன்னு போங்கன்னு கண்டிப்பாக மா வந்து நான் வாங்கிட்டு போறேன். என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்கிறேன். ஆனால் வந்து லலிதா எல்லாருமே ஏற்றி வச்சுட்டு கண் நல்லா இருக்குண்ணா, கண் எரிச்சல் இல்லை, அவர் வந்து பாசிட்டிவ் வைப் நல்லா கிடைக்குது எனக்கு. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே இப்போ கடையில் வாங்கி கொடுத்தா கண் எரிச்சல் வரும், புகை ரொம்ப இது. ஆனால் இது வந்து கண் எரிச்சல் இல்லாத நல்லா இருக்கு, ஒரு சுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. நாங்க வந்து அது இது ஒண்ணு சொல்றாங்க, அது நல்லா நோட் பண்ணீங்களா? அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்களாம், பட் சாயந்தரம் வீட்டுக்கு வரப்ப அந்த ஸ்மெல் இருக்குமா அந்த வீட்டுல. ஆனா எங்க வீட்டுக்கு என்ன புதுசா ஒரு பர்ஃபியூம் வச்சுக்கிறியான்னு கேக்குறாங்க. புகைய புகையே இல்ல, ஆனா புகை ஒரு வாசனை வருது அப்படின்ட்டு. இந்த கண்ணி எரிச்சலும் இல்ல அப்படின்னாங்க. அந்த கப்பு சாம்பிராணி மட்டும் இல்லைங்க, தூள் சாம்பிராணி கூட போட்டு பார்த்துருக்காங்க. அப்புறம் குழந்தைங்களுக்குங்க, குழந்தைங்களுக்கு நிறைய பேர் சாம்பிராணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. இந்த குழந்தைங்களுக்கு மூச்சு தணறல் இல்லை, அந்த கண்ணி அரிசல் இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ரோஸ்மரிங்க, ரோஸ்மரி வந்து இப்போ தான் வந்து நம்ம ப்ராடக்ட் வெளியே விட்டுருக்கோம், அது வந்து இப்போ தான் வந்து சேல் ஆயிருந்தவருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் யூஸ் பண்ணுறேன், மாமாவுக்கு வந்து பயம் அது யூஸ் பண்ணதே இல்லை. எனக்கு அச்சாமா நல்லா இருக்குது, பட் வந்து நான் யூஸ் பண்ணி தான் மாமா கடைச்சேன். பரவாயில்ல, மாமாவுக்கு கொஞ்சம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மாமாவுக்கு வந்து இது அஞ்சாம் டைம் அடிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா தண்ணி ஊற்றி தான் உன் தள்ள முடிய காணணும். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பசு 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 பசுன்னு இருக்குது முடி. அதனால எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நல்லா சரி வாங்க, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். கமல வேலை நின்று போச்சு. ஆ பண்ணுமா பண்ணு. ஆ போடு போடு போடு. அக்கறை தூங்கிட்டு இருக்காங்க, அக்கறை அங்கே தூங்கினு இருக்கு. ஓ ஸ்ரீவனிக்கு என்னடி தூங்கிட்டான் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. தமுக தமுக அமால் தமுக.